அனைவருக்கும் வணக்கம். விஜய நந்தினி அத்தியாயம் 9 மற்றும் 10. அருவியூர் கோட்டையின் தளபதி உதயவர்மனை அன்று வெகு சீக்கிரமே சந்தித்தான் விஜயவல்லபன். இளவரசி வந்து சென்ற சில வினாடி பொழுதுக்குள்ளேயே அவன் அரச மாளிகைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தான். காலை நேரம் ஆகையால் கருநந்தன் அரச மாளிகையின் மேன் மாடத்தில் தமது பிரத்யேக அறையில்தான் அப்போது இருந்தார். அதை அறை என்பதா கூடம் என்பதா? விசாலம் அதிகம். களம் முழுக்க பளிங்கு, நடுவே சச்சதுரமாக பெரிய இரத்தின கம்பளம் விரிந்து கிடந்தது. அதன் மீது அரிய வேலைப்பாடு மிக்க ஆசனங்கள். விசாலமான சாளரங்களில் தொலை தூரம் வரை அடுக்கடுக்கான மலை சிகரங்களும் காடுகளும் புலப்பட்டன. கருநந்தனோடு சரிநிகர் சமானமாக சிறப்பான இருக்கை ஒன்றில் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தான் உதயவர்மன். தளபதி என்றாலும் அவன் வேணாட்டு அரச குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதை முன்பே அறிந்திருந்ததால் விஜயவல்லபனுக்கு இது ஒன்றும் வியப்பூட்டவில்லை. அவனையும் அவ்வாறு பிரிதொரு இருக்கையில் அமரச் செய்து கருநந்தன் உபசரித்ததும் வியப்பும் உவகையும் கொண்டான் விஜயவல்லபன். கொடூரமான மகா முரடன் என்று பாண்டிய மண்டலத்தையே நடுங்கச் செய்து கொண்டிருப்பவன் என்றாலும் கருநந்தனின் உயர்ந்த பண்புகளை தரிசிக்கும் போது அவனால் வியக்காதிருக்க முடியவில்லை. அத்துடன் கருநந்தன் அவனை மிகவும் கம்பீரமான முறையில் தளபதிக்கு அறிமுகம் செய்து வைத்தார். உதயவர்மா, அரசமாதேவியையும் நந்தினியையும் மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து மீட்ட மாவீரன் என்று நான் சொன்னேனே, அந்த சிங்க நிகர் இளைஞன் இவன்தான். பகைப்புலமான பாண்டிய மண்ணிலிருந்து வந்திருப்பவன் என்ற ஒரு குறையை தவிர இவனிடம் வேறு குறை எதுவும் இல்லை. உனக்கு நிகரான வீரன் இவன் என்பது என் எண்ணம். நீ இல்லாத நேரத்தில் உன் இடத்திலிருந்து இவன் செயலாற்றியதாகவே நான் கருதுகிறேன். நீங்கள் இருவரும் இணைந்து நின்று என் இரு கரங்கள் போல் செயல்பட்டால் இந்த புதிய மலையின் புகழை இமயத்தின் உச்சியிலும் எதிரொலிக்க செய்துவிடலாம் என்பதும் எனது எண்ணம். இப்படி கருநந்தன் தன்னை பற்றி மிகவும் சிலாகித்து பேசியதும் உதயவர்மனின் உணர்வு பிரதிபலிப்பு என்னவாக இருக்கிறது என்பதை விஜயவல்லபன் கூர்ந்து கவனித்தான். உதயவர்மன் எதிர்வாதம் செய்வான் அல்லது இகழ்ந்து பேசுவான் என்பதே விஜயவல்லபனின் கணிப்பாக இருந்தது. ஆனால் அவன் மலர்ந்த முகத்தோடு காணப்பட்டான். கருநந்தனின் கருத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றான். தாங்கள் கூறுவது மிகவும் சரிதான் அரசே. இந்த இளைஞரின் வீரம் பற்றி நமது கோட்டை வீரர்கள் அவ்வளவு பேரும் பெருமிதம் கொண்டிருக்கிறார்கள். காவல் வீரர்கள் நடுவே இப்போது இவர்தான் கதாநாயகன். விளிங்கத்திலிருந்து நான் திரும்பியவுடன் முதல் செய்தியாக இவரை பற்றிதான் கேள்விப்பட்டேன். அத்தனை பேரும் சிலாகிக்க அரசர் பிரானாகிய தாங்களே பாராட்டக்கூடிய அளவு ஆற்றல் மிக்கவராக திகழும் இந்த இளைஞரை நாம் விட்டுவிடக்கூடாது. திறமை மிக்கவர்கள் யாராயினும் சரி, அவர்களை போற்றுவதில் இந்த பொதிகை மலை நாடு என்றுமே உவகை கொள்ளும். இவருக்கு இங்கு என்ன பணியளிக்கலாம் என்று அரசர் திருவுளம் கொண்டிருக்கிறார் என்பதையும் நான் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் அரசே என்றான் அவன். இது பற்றி நீயும் நானும் ஆலோசிக்க ஏதும் இல்லை உதயவர்மா. இளவரசன் பூங்குன்றன் அதை முன்பே தீர்மானித்து விட்டான். அவன் இந்த இளைஞனிடம் போர்க்கலைகள் பயில விரும்புகிறான். நம் இளவரசனுக்கு ஆசானாக இருக்கும் தகுதி நிச்சயமாக இந்த இளைஞனுக்கு இருக்கிறது என்பதே எனது எண்ணம். வாள் வீசுவது பெரும் வீரம் என்பதை நாம் அறிவோம். ஆனால் வீசி வரும் வாளை வெறும் கையால் தடுத்து தற்காத்துக் கொள்வது மகத்தான ஆற்றல். மதிநுட்பம் வாய்ந்த கலைத்திறன் அது. அப்படிப்பட்ட ஆற்றல் இந்த இளைஞனிடம் இருப்பதாக இளவரசன் பூங்குன்றன் என்னிடம் கூறினான். அதுவும் 4-5 முரட்டு வீரர்களின் வாள்வீச்சுகளை வெகு அநாயசமாக இந்த இளைஞன் வெறும் கைகளாலேயே தடுத்து போரிட்டிருக்கிறான். இது சாதாரணமானதல்ல. அத்துடன் இந்த இளைஞன் இறுக பிணைந்த கயிற்றினை நொடிப்பொழுதில் அறுத்தெறிந்ததையும் மதம் பிடித்தார் போலும் சினம் கொண்டு ஓடி வந்த யானையின் முன்னே அச்சம் என்பதே சிறிதும் இன்றி போய் நின்று சூழ்நிலைகளை கூர்ந்து நோக்கி கட்டளைகளாலேயே அந்த யானையின் சீற்றத்தை அடக்கியதும் நானே பார்த்திருக்கிறேன். ஆகையால் இவன் பூங்குன்றனுக்கு போர்க்கலைகள் பயிற்றுவிப்பவனாக இங்கே இருக்கட்டும் என்று எண்ணுகிறேன் என்று கூறினார் கருநந்தன். ஆகட்டும் அண்ணா, அவ்வாறே இவரை நியமித்து விடலாம் என்று மகிழ்வுடன் ஒப்புக்கொண்ட உதயவர்மன். இளைஞரே, தங்கள் பெயரை நான் அறிந்து கொள்ளலாமா
என்று வினவினான். விஜயவல்லபன். உதயவர்மன் தன்னை பார்த்து இளைஞரே என்று அழைத்தது விஜயவல்லபனுக்கு வேடிக்கையாக இருந்தது. உதயவர்மனும் கூட இளைஞனாகவே காணப்பட்டான். ஏறத்தாழ இருவருமே சம வயதாகத்தான் இருக்கக்கூடும். ஆனால் உதயவர்மன் சேர அரச பரம்பரையைச் சேர்ந்தவனாக இருப்பதால் கண்களை ஈர்க்கும் செந்நிற மேனியும் செழுமையும் அமைய பெற்றவனாக இருந்தான். நல்ல உயரம், திடகாத்திரமான சரீரம், கூரிய நாசி, தீட்சண்யம் மிக்க விழிகள், சுருள் சுருளாக நெற்றியிலும் தோள்களிலும் பொருளும் தலைமுடி. ஆண்களே கூட இன்னொரு முறை திரும்பி பார்க்க எண்ணும் அழகனாகவே விளங்கினான் உதயவர்மன். ஒருவேளை பதவிக்கே உரிய கம்பீரத்தை காண்பிக்க நினைப்பதால் அவன் தன்னை இளைஞனே என்று அழைத்திருக்கலாம் என்று எண்ணினான் விஜயவல்லபன். இவனை போய் பொதிகை இளவரசி வெறுக்கிறாளே, அப்படி ஒன்றும் இவன் தீயவனாக தோன்றவில்லையே. இவனா பெரும் சதிகளில் எல்லாம் ஈடுபடுபவனாக இருக்கப் போகிறான் என்றெல்லாம் அவனுக்கு எண்ணங்கள் ஓடின. அடுத்த இரண்டு நாட்கள் அவன் அந்த கோட்டைக்குள்ளேயேதான் இருக்க நேர்ந்தது. வெளியே உள்ள அவனது நண்பர்களை பற்றி அவனால் சிந்திக்கவும் முடியவில்லை, சந்திக்கவும் முடியவில்லை. பூங்குன்றனுக்கு பயிற்சிகள் அளித்த நேரம் போக மீதி நேரங்களில் அவன் கருநந்தனின் அழைப்பை ஏற்று ராஜமாளிகைக்கு சென்றுவிட வேண்டியதாயிற்று. கருநந்தனோடும் தளபதி உதயவர்மனோடும் நெடுநேரம் உரையாடவும் நெருங்கி பழகவும் அவனே கூட பெரிதும் விரும்பினான். காரணம், அவர்கள் அவனிடம் காட்டிய அன்பும் பெருமதிப்பும் தான். இந்த நந்தினி வேறு வெகு துணிச்சலாக சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொண்டு அவனை அடிக்கடி சந்தித்தாள். இனிமை கூட்டி பேசினாள். இதய நிலத்தில் என்ன பயிர் வளர்த்தாள். கண்களில் சில கனவு ஓவியங்களை வரைந்தாள். எத்தனை நாட்கள் இப்படியே ஓட்டுவது? கால நதியில் எதிர்நீச்சலிட எண்ணி வந்தவன் கனவு நதியில் மிதப்பதா? வெளியே உள்ள அவனது தோழர்கள் பொறுமை இழந்து போனால் எவ்வளவு பெரிய இசை கேடாக அது உருவாகும் என்பதை உணராதவன் அல்ல அவன். இரவுகள் தோறும் அந்த கோட்டையில் இருந்து வெளியேறும் வழியைத்தான் அவன் தேடி தவித்தான். கடைசியில் அது அவன் தங்கியிருந்த விருந்தினர் மாளிகையிலேயே இருந்தது. ஆம், பேய்கள் எந்த வழியாக அந்த மாளிகைக்குள் வந்து சென்றனவோ அதே வழியை கண்டுபிடித்து அவன் அங்கிருந்து வெளியேறினான். நண்பர்களை சற்று சமாதானப்படுத்தி அவசியமானால் ஊருக்கே திருப்பி அனுப்பிவிட்டு மீண்டும் அவன் மட்டும் அருவிமலை கோட்டைக்குள் திரும்ப வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் அவன் வெளியேறினான். ஆனால் நடந்ததோ வேறாக இருந்தது. சோழ இளவரசி தென்கலந்தைக்கு வந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டன. இன்னமும் அங்கே இளைய பாண்டியன் வந்து சேரவில்லை. அவளுடைய கேள்விகளுக்கு மாறன்காரியால் பதில் சொல்லி மாளவில்லை. என்ன செய்வது? அவரை பாண்டிய நாட்டின் மகா மண்டலேஸ்வரர், மகா சாமந்தர் என்றெல்லாம் பயம் கலந்த மரியாதையுடன் நினைப்பவளாக அவள் இருந்தால் பாதகமில்லை. ஆனால் அவளோ மூச்சுக்கு மூன்று முறை தாத்தா என்று உறவு முறை குறிப்பிடுபவளாக இருக்கிறாள். என்ன தாத்தா, அவர் இன்னும் வரவில்லையே? ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள் தாத்தா? இளைய பாண்டியர் எங்கே சென்றார், என்ன ஆனார் என்றே தெரியவில்லை. நீங்கள் இப்படி மெத்தனமாக இருக்கலாமா? தாத்தா, நீங்கள் பெரியவர், வந்தால் வரட்டும் வராவிட்டால் போகட்டும் என்பது போல இளவரசர் விஷயத்தில் இப்படி விட்டேற்றியாக இருப்பது உங்களுக்கே அழகாக இருக்கிறதா தாத்தா என்று இப்படி சதா சர்வ காலமும் கேள்விகளால் துளைக்கிற ஒரு சிறு பெண்ணை என்ன சொல்லி சமாளிப்பது என்று புரியாமல் அந்த கிளச்சிங்கம் தத்தளித்தது. நெடுஞ்சடைய பராந்தக பாண்டியர் இப்படி தன்னை சின்னஞ்சிறுசுகளிடம் மாட்டிக்கொண்டு பதில் சொல்லவும் முடியாத அறத்துன்பங்களில் சிக்கி அல்லல் பட வைத்து விட்டாரே என்று மனதிற்குள்ளே நொந்து கொள்வதை தவிர வேறு வழி எதுவும் அவருக்கு புலப்படவில்லை. வருவானம்மா, இன்று எப்படியும் வந்துவிடுவான் என்று நாள் முழுக்க சொல்லி சொல்லியே சமாளிப்பது அந்தி போதுக்கு மேல். எப்படியும் நாளை காலையில் இளைய பாண்டியன் இங்கு இருப்பான் என்பது இப்படியே எத்தனை நாட்கள் இந்த இளம் பெண்ணிடம் பொய் சொல்லிக் கொண்டிருப்பது என்று சலிப்பு தட்டியது மாறன்காரிக்கு. அவர் என்ன செய்வார்? பாவம், தென்கலந்தை கோட்டை முழுக்க அவளுக்கு சுற்றி காண்பித்தாயிற்று. புதிய கோட்டை பொலிவு மிக்கது, ஏராள விஸ்தீரணம், வலிய அரண்மிக்க நீண்ட மதில் சுவர், அதில் ஆங்காங்கே உயர்ந்த காவர் கோபுரங்கள், அவற்றின் மீதேறி சுழன்று சுழன்று செல்லும் படிகள், நல்ல விசாலம் மிகுந்த கூடங்கள்,
அற்புதமான உள் அலங்காரங்கள் மிக்க அறைகள், பூங்கா, செய்பொய்கை, நீராளி மண்டபத்துடன் கூடிய தடாகம், இப்படி ஒவ்வொன்றாக அழைத்துச் சென்று காட்டினார் அவர். ஆனால் ஒன்றிலுமே சோழ இளவரசியின் உள்ளம் லைக்கவில்லையே. தலைவன் இல்லாத அந்த கோட்டை நிலவில்லாத வானம் போல் அல்லவா அவளை பொறுத்தவரை இப்படி இருண்டு கிடக்கிறது? எந்த அழகிலும் ஒரு ஜீவன் இல்லாதது போல் அல்லவா அவள் உணர்கிறாள்? நல்ல வேளை, இளவரசனுடைய தனி அறை ஒன்றை அவள் சுற்றி பார்க்க நேர்ந்தது. சுவரெல்லாம் வண்ண ஓவியங்கள் மயமாக காட்சியளித்தன. தாத்தா, இதெல்லாம் யார் வரைந்தது? இவ்வளவு நேர்த்தியான சித்திரங்களை வரைந்த சித்திரக்காரர்கள் மற்ற அறைகளிலும் ஏன் இப்படி வரையவில்லை என்று வினவினாள் அவள். இதெல்லாம் இளைய பாண்டியன் வரைந்ததம்மா. அவன் தன் அறையை விசேஷமாக அலங்கரித்துக் கொள்ள விரும்பினான். அதற்காக சம்மதித்தேன். இப்படி அறை சுவர்களில் கிறுக்க ஆரம்பித்ததும் அவனுக்கு தான் ஒரு மக ஓவிய கலைஞனாகிவிட்டதாக எண்ணம் வந்துவிட்டது என்றார் மாறன்காரி. என்ன தாத்தா இப்படி சொல்கிறீர்கள்? அத்தான் அற்புதமாகத்தானே ஓவியம் வரைந்திருக்கிறார். நிச்சயமாக அவர் ஒரு சிறந்த சித்திரக்காரர்தான் என்றால் சோழ இளவரசி. சரியாக போயிற்று. நீ வேறு அவனை பாராட்ட ஆரம்பித்து விட்டாயா? நீ இந்த ஓவியங்களை சிலாகிப்பது அவன் செவிகளில் விழுந்தால் போதும், வேறு வினையே வேண்டாம். பைத்தியம் ஒரே அடியாக முற்றி உச்சத்திற்கே போய்விடும். ஒரு காரியம் நீ எனக்காக செய். இளைய பாண்டியன் வந்தால் அவனிடம் தயவு செய்து இந்த ஓவியங்களை பற்றி நீ எந்த அபிப்பிராயமும் சொல்லாமல் இரு. இதை நீ எனது வேண்டுகோளாக எடுத்துக்கொண்டாலும் சரி, கட்டளையாக எடுத்துக்கொண்டாலும் சரி. என்ன தாத்தா இப்படி கடுமையாக பேசுகிறீர்கள்? இந்த ஓவியங்கள் உங்களை அப்படி என்ன செய்தன? கண்களை கவரும் வண்ண ஓவியங்களை வரைவது தவறா என்ன? யாரம்மா அப்படி சொன்னது? பாண்டிய நாட்டில் சித்திர கலைஞர்களுக்கா பஞ்சம்? திறமையான கலைஞர்களை அழைத்து வந்து கோட்டை முழுக்க வேண்டுமானாலும் ஓவியங்கள் வரைய சொல்லட்டும், யார் வேண்டாம் என்றது? ஆனால் இவற்றை வரைய ஓர் இளவரசன் தேவையில்லை. பார், கோட்டை இன்னும் முழுதாக உருப்பெற்று விடவில்லை. எத்தனையோ பணிகள் மீதம் இருக்கின்றன. அதையெல்லாம் பொறுப்படுத்திக் கொண்டு கவனிக்காமல் இளவரசன் தன் அறை சுவரை மட்டும் ஓவியங்களால் அலங்கரித்துக் கொண்டு அடைந்து கிடந்தால் யாருக்குத்தான் சினம் வராது? இதைவிட கொடுமை ஒன்று இருக்கிறது, சொல்லட்டுமா? இதை கேட்டால் அவன் எவ்வளவு பொறுப்பற்றவன், சிறுபிள்ளைத்தனமான சிந்தனைகளோடு இருப்பவன் என்பதை நீயே உணருவாய் என்றார் மாறன்காரி. என்ன தாத்தா அது என்று வியப்புடன் வினவினாள் சோழ இளவரசி. சுவரெல்லாம் இப்படி கிறுக்கி முடிந்ததும் ஒரு நாள் என்னை அங்கு அழைத்து வந்து காண்பித்தான் இளைய பாண்டியன். அப்போது, தாத்தா உண்மையை கூறுங்கள், இந்த ஓவியங்கள் அழகாக இருக்கின்றனவா இல்லையா என்று கேட்டான். ஏதோ அவன் மனசை வருத்தமடையச் செய்வானேன் என்று எண்ணி, அற்புதமாக இருக்கிறது, மிக நன்றாக வரைந்திருக்கிறாய் என்று சொல்லி வைத்தேன். அடுத்த வினாடியே, அப்படி ஏன் தான் சொன்னோமோ என்று எண்ணி வேதனைப்படும் அளவுக்கு வைத்து விட்டான் இளைய பாண்டியன். அப்படி என்னதான் தாத்தா சொன்னார் அவர்? அவனுடைய வாழ்க்கை லட்சியமே அற்புதமான ஓவியங்கள் வரைவது தானாம். ஒரு அடர்ந்த காட்டிற்குள் சென்று நல்ல மலை குகை ஒன்றினில் ஏராளமான ஓவியங்கள் வரைந்து வைக்கப் போகிறானாம். அவை காலத்தை வென்று நிற்குமாம். எப்படியம்மா இருக்கிறது இந்த பேச்சு? நீயே சொல். இதுதான் எதிர்கால பாண்டிய பேரரசனாக வர இருப்பவனுக்கு அழகான செயலா? ஒருவேளை இப்போது கூட அப்படி ஏதேனும் பொதிகை மலை தொடர் குகை ஒன்றினில் இருக்கிக் கொண்டிருக்கிறானோ என்னவோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அம்மா. இதையெல்லாம் பாண்டிய மன்னரிடம் நான் எப்படி சொல்வது? தாங்குமா அந்த தந்தை உள்ளம்? அதனால் தான் சொல்கிறேன். ஒருவேளை இளைய பாண்டியன் இன்றோ நாளையோ வந்துவிட்டால் நீ அவனிடம் இந்த ஓவியங்களை பற்றி எதுவும் சிலாகித்து பேசாதே என்று ஆழ்ந்த கவலையுடன் கூறினார் மாறன்காரி. கோட்டையின் கட்டுமான பணியாளர்கள் வந்து அடுத்த பகுதி ஒன்றின் அமைப்பு பற்றி ஏதோ விசாரிக்கவே அவர்களுடன் பேசியவாறு மாறன்காரி அவசரமாக அங்கிருந்து அகன்று சென்றார். அப்படி செல்லும் போது சோழ இளவரசியை பார்த்து, நீ சென்று உனது அறையினுள் ஓய்வெடுத்துக் கொள்ளம்மா என்று கூறிவிட்டு சென்றிருந்தார். ஆனால் அவளால் அப்படி உடனே அந்த அறையிலிருந்து அகன்று சென்று விட முடியவில்லை. அவள் இளைய பாண்டியன் வரைந்திருந்த சித்திர எழில் சித்தம் கிறங்கி போனவளாக
அங்கேயே நெடுநேரம் இருந்தாள். ஒவ்வொரு ஓவியமும் அவளோடு ஓராயிரம் கதைகள் பேசின. அந்த ஓவியங்களில் அவள் ஆழமாக ஒன்றி போனதற்கு அங்கே சுவரில் இருந்தவை நிறைய காதல் ஓவியங்கள் என்பது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இளவரசன் தனது இதய வேட்கைகளை அந்த ஓவியங்களில் பிரதிபலித்திருப்பதாகவே அவளுக்கு தோன்றியது. தடாகத்தின் கரையில் பசும் பொருட்களின் மீது கவிழ்ந்து படுத்திருக்கிறாள் ஓர் இளம் பெண். ஊன்றிய இடக்கரம் அவளது முகத்தை தாங்கி நிற்கிறது. வலக்கரம் புல்வகை மலர் ஒன்றை நீண்ட தாளோடு கொய்து கன்னத்தை வருடிக் கொண்டிருக்கிறது. பார்வையோ நிச்சலமான தடாக நீர்பரப்பில் தெரிகிற ஓர் அழகிய இளைஞனின் முகத்தில் பதிந்து கிடக்கிறது. என்ன விந்தை! அங்கே அவள் முகமல்லவோ நீரில் பிரதிபலிக்க வேண்டும்? அப்படியில்லாமல் அந்த இளம் பெண்ணின் நெஞ்சத்து பிரதிபலிப்பாக நினைவு எழுதிய கோலமாக அந்த இளைஞனின் முகமல்லவா அங்கே பிரதிபலிக்கிறது? காதல் கவிதையின் கருப்பொருளாக திகழ்கிறதோ அந்த காட்சி. மற்ற ஓவியங்களை விட இந்த ஓவியத்தில் சோழ இளவரசி தன் மனதையே பறிக்கொடுத்தாள். அதனால் தானோ என்னவோ அன்று இரவு கனவு முழுக்க அந்த சித்திர தடாகத்திலேயே அவள் சிந்தை மூழ்கி முக்குளித்து நீந்தி துளைந்து இனிமைகளை ஏந்தி கழித்துக் கொண்டிருந்தது. அந்த இளம் பெண்ணே தானாக நீரில் பிரதிபலித்த முகம் இளைய பாண்டியனாக மாறி அதன் பிறகு அங்கு நடந்ததாக ஓர் இன்ப நாடகத்தின் இனிய நிகழ்ச்சிகளை அவள் கனவெல்லாம் கற்பனை செய்து கொண்டிருந்தாள். இன்ப ஈரம் சொட்டும் இரவின் முடிவில் பொழுது புலர்ந்த போது அவள் எதிரே இளைய பாண்டியன் நின்று கொண்டிருந்தான். கனவில் அல்ல, நிஜமாக. விருந்தினர் மாளிகையில் இரவு நேரம் முழுக்க அந்த ரகசிய வழி எங்கே இருக்கிறது என்று தேடுவதிலேயே கழித்த விஜய வல்லபன் இரண்டு இரவுகள் பகீரத பிரயத்தனம் செய்த பிறகுதான் அதை கண்டறிய முடிந்தது. கணப்பு அடுப்பின் அருகே இடுப்பு உயரத்தில் ஒரு சின்னஞ்சிறு தூண் நின்று கொண்டிருந்தது. மேலும் கீழும் சிற்ப வேலைப்பாடுகள் மிகுந்த அந்த சிறு தூண் எதற்காக அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று புரியாமல் அது பற்றி சிறிது யோசித்தான் அவன். மேற்புறம் தட்டையாக காணப்பட்டதால் அது ஒரு பூந்தொட்டியின் தாங்கியாக இருக்கலாம் என்று அவனுக்கு தோன்றியது. சரி, பூந்தொட்டியை தாங்குவதானால் அது கணப்பு நெருப்பின் அனல் வீச்சுக்கு அருகே இருப்பது சாத்தியமற்றதாயிற்றே என்ற எண்ணமும் கூட அவனுக்கு தோன்றியது. உடனே அவன் சிற்ப எழில் மிகுந்த அந்த தாங்கியை இழுத்து சற்று இடமாற்றி தன் மஞ்சத்திற்கு எதிரே போட முடியுமானால் மறுநாள் காவலர்கள் மூலம் ஒரு பூந்தொட்டி கொண்டு வந்து அதன் மீது வைக்கச் சொல்லலாம் என்று எண்ணியவனாக அதை அணுகி அசைத்து பார்த்தான். அவனால் இயலவில்லை. ஆனால் அவன் பலப்பிரயோகத்தில் அது சற்று சுழன்றது. அதை அசைத்து இடமாற்றும் மார்க்கம் ஒன்றும் புரியாமல் போகவே அதை மேலும் சிறிது சிறிதாக சுழற்றினான் அவன். அதன் விளைவாக திடீரென்று அந்த கூடத்திற்குள் ஒளி மங்கியது. கணப்பு அடுப்பிற்குள் ஒரு மாதுள் நிகழ்வதை அவன் உணர்ந்தான். அட, அன்று கூட இப்படித்தானே கணப்பு அடுப்பு ஒளி மங்கியது என்ற எண்ணம் அவன் புத்திக்கு நினைவூட்டியது. உடனே அந்த கணப்பு அடுப்பை கவனித்தான். இப்போது அங்கே நெருப்புக்கு மேலிருந்து சரிவான அடைப்பு பகுதி சரிந்து இறங்கி நெருப்பை அவிப்பது போன்று அழுத்திக் கொண்டிருந்தது. அடைப்பு பலகைக்கு மேலே வாய் பிளந்த குகை போல வழி ஒன்றும் புலப்பட்டது. அந்த வழி எங்கே செல்கிறது என்று நிச்சயமாக தெரியாத நிலை. ஒருவேளை அந்த மாளிகைக்கு வெளியே கோட்டைக்குள்ளேயே எங்காவது செல்வதாக கூட இருக்கலாம். எப்படியாயினும் சரி, முயன்றுதான் பார்த்து விடுவோம் என்ற எண்ணத்துடன் துணிந்து விஜயவல்லபன் அந்த வழிக்குள் தாவி நுழைந்தான். அங்கிருந்து மற்றொரு சித்திர தூணை சுழற்றி கணப்பு அடுப்பை சரி செய்து ரகசிய வழியின் நுழைவாசலை அடைத்துவிட்டு அடர்ந்த இருளை துளாவியபடி நடந்தான். அது சிறிது தொலைவு சமதள பாதையாகவும் சிறிது தொலைவு இறங்கு வரிசை படிகளாகவும் மாறி மாறி அமைந்திருந்தது. இந்த இருள் வழி பயணத்திற்கு ஒரு முடிவே இல்லையா? ஒருவேளை அவசரப்பட்டு இதற்குள் இறங்கிவிட்டோமோ என்று கூட சலித்து போகும் அளவு அந்த பயணம் நீண்டு கொண்டே போனது. உண்மையில் இது போன்ற இரகசிய நிலவரை பாதைகள் அனைத்துமே பழக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே பயன் தருவதாக அமையும். எங்கே துவங்கி எங்கே முடிகிறது, மறுமுனையின் சூட்சுமம் என்ன, பாதை அமைப்பு எப்படி என்பதையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்திருந்தால் மட்டுமே மிக விரைவாக நடந்து செல்ல முடியும். முற்றிலும் புதியவர்கள் என்றால்
மூச்சு திணறி சாகவும் நேரும். விஜயவல்லபன் மிகுந்த நிதானத்துடன் அதே சமயம் தாமதப்படுத்தாமலும் அந்த நிலவரை பாதையில் நடந்தான். சுவாச பயிற்சிகள் ஏற்கனவே அவனுக்கு தெரியும் என்பதால் அதில் ஒன்றும் சிரமம் ஏற்படவில்லை அவனுக்கு. ஆனால் அந்த பாதை இறுதியாக முடிவடைந்த இடம்தான் அவனை மிகவும் திக்கமுக்காட வைத்துவிட்டது. சிறிது சமதளமாக இருந்த ஓரிடத்தில் சலசலவென்று நீர் இரண்டொரு அடிகள் நடந்ததும் அது முழங்கால் அளவு உயர்ந்தது. எதிரே பாறை சுவரை தவிர வேறு எதுவும் இல்லை. பலமுறை திரும்பி போய்விடலாமா என்று தோன்றியும், இல்லை, இந்த பாதைக்கு நிச்சயமாக ஒரு மறுமுனை இருந்தே தீரும், அதை கண்டறிந்தே ஆக வேண்டும் என்று மனதில் உறுதி ஏற்படுத்திக் கொண்டு நடந்து இவ்வளவு தூரம் வந்தால் இப்படி குருட்டுத்தனமான இருட்டில் முரட்டுப்பாறை சுவரில் மோதி நிற்க நேர்ந்து விட்டதே என்று எண்ணி அவன் உள்ளம் நொந்து போனான். சற்றே சிறிது நிதானத்துடன் காலில் மோதும் நீரில் சிற்றலைகளை கவனித்த போது அவனுக்கு ஒரு உண்மை புலப்பட்டது. அந்த நீர் சுவருக்கு அந்த பக்கம் இருந்து வருகிறது. குறுகலான எதிர் சுவர் ஒன்றில் மோதுவதாலேயே அந்த சிற்றலைகள், அதுவும் அவனது கால்கள் அலைவதால் ஏற்பட்ட சலனம்தான். மற்றபடி அந்த நீர் சலனமற்று தேங்கி கிடப்பதே. இந்த உண்மை புலப்பட்டதும் சிறிது நேரம் கால்களால் நீரை துளாவாமல் அவன் அமைதியாக நின்றான். பிறகு நீர்பரப்பை ஒட்டி குனிந்து பார்த்தபோது அங்கே இரண்டொரு அடி தூரத்தில் ஒன்றிரண்டு ஒளிப்புள்ளிகள் நீரில் தென்பட்டன. அதற்கு நேரே சுவரில் ஒரு பெரிய வளைவு இருப்பதும் தென்பட்டது. நெருங்கி நடந்து அந்த வளைவில் குனிந்து தலையை நுழைத்து எட்டி பார்த்ததும் அது ஒரு கிணறு என்பது அவனுக்கு நன்றாக புரிந்தது. மேலே ஒரு வட்டத்துண்டாக ஆகாயமும் நட்சத்திர புள்ளிகளும் தென்பட்டன. எப்படியோ அந்த நிலவரை பாதைக்கு ஒரு மறுமுனையை கண்டுபிடித்துவிட்ட மகிழ்வுடன் அவன் ஆயாசத்தை பொருட்படுத்தாமல் கிணற்றின் பாசி படிந்த உட்புறச் சுவரில் வரிசையாக படிகளைப் போல துருத்தி கொண்டிருந்த நீண்ட கற்களை பற்றி அவற்றின் மீது கால் பதித்து மேலே வந்தான். அந்த கிணறு இருந்த இடம் மலைச்சரிவில் இருந்த பகவதியம்மன் கோயில்தான். அங்கேதான் விஜயவல்லபனின் நண்பர்களான வீரத்தேவனும் மற்ற இருவரும் படுத்திருந்தனர். வீரத்தேவன் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடனேயே படுத்திருந்தான். உடன் உள்ள இருவரும் அங்கே பேய்கள் வருவது பற்றி நிறைய அச்சத்துடன் கூறியிருந்ததால், நண்பர்களே, நீங்கள் நன்றாக உறங்குங்கள். பேய்கள் பற்றிய அச்சம் சிறிதும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்காக நான் விழித்திருந்து காவல் காக்கிறேன் என்று கூறி அன்று இரவு அவன் உறங்காது பேயின் வருகைக்காக காத்திருந்தான். கிணற்றிலிருந்து ஏதோ சப்தம் எழவே அவன் உணர்வுகள் கூர்மையடைந்தன. அவர்கள் ஆயுதம் எதுவும் வைத்துக் கொண்டிராததால் வீரத்தேவன் ஒரு நீண்ட தென்னை மட்டையை எடுத்து ஓலைகளை நீக்கிவிட்டு முன்பாகவே அருகில் வைத்துக் கொண்டிருந்தான். அதை உறுதியாக பற்றியபடி அவன் எழுந்து கிணற்றை நோக்கி நடக்க துவங்கவும் கிணற்றினுள் இருந்து விஜயவல்லபன் வெளிப்பட்டு கோவில் தளத்தில் குதிக்கவும் சரியாக இருந்தது. அந்த உருவம் ஒருவேளை பேயாக இருக்கக்கூடும் என்ற எண்ணத்தில் வீரத்தேவன் மின்னல் வேகத்தில் நீண்ட தென்னை மட்டையை சுழற்றி கொண்டு பாய்ந்தான். அந்த இருளிலும் எதிரே ஒரு ஆபத்து நெருங்கி வருவதை கவனித்து விட்ட விஜயவல்லபன் மட்டும் அப்போது நொடி பொழுதில் குனிந்து அந்த வீச்சிலிருந்து தப்பாதிருந்தால் வீரத்தேவனின் மரண அடியில் அவன் கபால மோட்சம் காண நேர்ந்திருக்கும். நல்ல வேளை அப்படி எதுவும் நேரவில்லை. ஆனால் வீரத்தேவன் சோர்ந்து போகாமல் மறுபடியும் அந்த மட்டையை ஓங்கி சுழற்றியபடி, ஏ பேயே, உனக்காச்சு எனக்காச்சு, இன்று இரண்டில் ஒன்று பார்த்து விடலாம். உன் கூட்டாளி பேய்களையும் கூப்பிடு. இன்று என் கையால் உதை வாங்கினால்தான் இனி இந்த பக்கமே திரும்பி பாராமல் நீங்கள் ஓடுவீர்கள் போல் இருக்கிறது என்று உரத்த குரலில் கத்தியவாறே பாய்ந்தான். இம்முறை அவன் குரல் அடையாளம் காட்டிவிட்டதால் விஜயவல்லபன் அதிக சிரமம் எதுவும் எடுத்துக் கொள்ளாமல் கடகடவென்று சிரித்தபடி, ஏ வீரத்தேவா, கீழே போடு அந்த மட்டையை, நான் தானடா வந்திருக்கிறேன் என்று கூறியவாறே அவனை நெருங்கினான். இதற்குள் அரவம் கேட்டு மற்ற இருவரும் எழுந்தோடி வந்தனர். விஜயவல்லபன் சொன்னபடி உடனே திரும்பி வராமல் அப்படி கோட்டைக்குள்ளேயே தங்கிவிட்டது பற்றி அவர்கள் மிகவும் வருத்தம் காட்டினர். அங்கே தினமும் பேய்கள் வந்து அவர்களுக்கு பயம் காட்டியது பற்றி கதை கதையாக அவர்கள் விவரித்தனர். அந்த பேய்கள் இந்த கிணற்றுக்குள் இருந்துதான் குதித்து மறைந்து விடுவது வழக்கம். புல்லும் புதரும் மண்டிக் கிடக்கும் இந்த கிணறு
இப்போது உபயோகத்தில் இல்லையாம். கோவிலும் பாலடைந்து கிடக்கிறது. இது ஒரு பேய்க்கிணறு. மக்கள் நடமாட்டமே இந்த பகுதியில் இல்லை. அதனால்தான் நாங்கள் இரவுகளில் இங்கே தங்கினோம். அருகில் சிறிது தூரத்தில் ஒரு அருவியும் இருக்கிறது. அங்குதான் நாங்கள் குளிப்பது வழக்கம். மலைச்சரிவில் உள்ள கிராம மக்கள் இந்த பாலடைந்த கோயில் பற்றி மிகுந்த அச்சத்துடன் பேசுகிறார்கள். எத்தனையோ முறை இங்கே பலர் வந்து இந்த பாலம் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டதுண்டாம். ஆனால் அப்போதெல்லாம் அவர்கள் பிணம் கூட அகப்பட்டது இல்லையாம். எனவே இதை அவர்கள் ஆள் விழுங்கு கிணறு என்றே கூறுகிறார்கள் என்றான் ஒருவன். விஜயவல்லவனுக்கு நன்றாகவே புரிந்தது. அதெல்லாம் பொய்க்கதைகள்தான் என்று. இது ஒரு மர்ம கிணறு, அவ்வளவுதான். இதை பற்றி மலைச்சரிவு கிராம மக்கள் ஓர் அச்சத்தோடு இருக்க வேண்டும் என்றே இந்த கதைகளை உருவாக்கி உலவ விட்டிருக்க வேண்டும். பலர் அறிய குதித்த சிலர் இதனுள் இருக்கும் ரகசிய நிலவரை பாதை வழியே மறைந்திருப்பார்கள். குதித்த ஆள் வெளியே வராதது கண்டு மக்கள் கிணற்றை எட்டி பார்த்து ஆள் மாயமாக மறைந்து விட்டதாகவும் நம்பியிருக்கலாம். ஒருவேளை முற்றிலும் இந்த மர்மங்கள் அறியாத யாராவது எப்போதாவது தற்கொலை செய்து கொள்ள இதற்குள் குதித்த வேளைகளில் அவர்களது சடலங்களை இந்த நிலவரை ரகசியம் வெளிப்பட்டுவிடக் கூடாது என்று எண்ணுபவர்கள் மறைத்தும் இருக்கலாம். எப்படியோ மக்களின் மத்தியில் இது ஒரு பாழடைந்த ஆள் விழுங்கு கிணறாக மட்டுமே நம்பப்படுகிறது என்று எண்ணிய விஜயவல்லவன் இதை பற்றி எல்லாம் தன் நண்பர்களிடம் தெளிவுபட கூறினான். அந்த கிணற்றுக்குள் உள்ள ரகசிய நிலவரை பாதை வழியேதான் கோட்டைக்குள் இருந்து அப்போது தான் வந்ததாகவும் கூறினான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வீரத்தேவன், விஜயா, நீ ஏன் இப்படி சிறையில் இருந்து தப்பி ஓடி வருபவன் போன்று இரவு வேளையில் நிலவரை வழியாக வர நேர்ந்தது? உன்னை கருணந்தன் சிறையிலா அடைத்து வைத்திருந்தான் என்று வினவினான். கிட்டத்தட்ட சிறையேதான், மாளிகை சிறை என்றான் விஜயவல்லவன். அதை கேட்ட மூவரில் ஒருவனான வானராயன் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டவனாக, என்ன கருணந்தனுக்கு அவ்வளவு துணிவா இளவரசே? இனி இந்த பொதிகை மலையானை சும்மா விட்டு வைக்க கூடாது. அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று உரத்த குரலில் கூறினான். டேய் டேய், உனக்கு என்ன ஆயிற்று? என்ன வீரத்தேவா, அவன் பாதி உறக்கத்தில் எழுந்து வந்ததால் இப்படி உளறுகிறானா? ஏதோ இளவரசன் அது இது என்கிறானே, யார் இங்கு இளவரசன் என்றான் விஜயவல்லபன். வீரத்தேவன் அந்த வானராயனை பார்த்து, ஏய், உளராமல் இரு என்றான். ஆனால் வானராயனால் உணர்ச்சிகளை ஒடுக்கி வாய்மூடி நிற்க முடியவில்லை. அவன் கூறினான், இளைய பாண்டியரே, போதும் இந்த விளையாட்டு. இந்த பொய்க்கூத்தில் வேஷம் கட்டியாட என்னால் இயலாது. பாண்டிய நாட்டின் பரம விரோதி இந்த பொதிகை மலை தலைவன். இவனுடைய கோட்டைக்குள் சென்று நீங்கள் சிறைப்பட்டீர்கள் என்ற தகவல் ஆசானின் காதில் மட்டும் விழுந்தால் அவரால் தாங்கவே இயலாது. உடனே நாம் ஊர் திரும்ப வேண்டும். வீரத்தேவா, இவனது உளறல் அதிகமாகிறது. நீதான் இந்த அணியின் தலைவன். உடனே இவன் வாயை மூடுவது உனது பொறுப்பு என்றான் விஜயவல்லபன். இதுவரை அங்கு பேசாமல் நின்ற மூன்றாம் அவனான காங்கேயன், இளவரசே, தங்கள் பேச்சிற்கு கீழ்ப்படிவது எங்கள் கடமை. தாங்கள் தீட்டும் நாடகத்தில் நடிக்க நாங்கள் எப்போதும் சித்தமாகத்தான் இருக்கிறோம். ஏனெனில் அரசியல் காரணங்களுக்காக ஒரு தலைவன் என்ன திட்டம் தீட்டினாலும் அதை ஏற்று நடத்துவது தொண்டர்களின் பொறுப்பு. அந்த நாடகத்தில் சில சமயம் எங்களை தலைவனாக்கி நீங்கள் தொண்டனாவது கூட உண்டுதான். அதற்காக அதையே எப்போதைக்கும் நிஜம் என்று எண்ணும் அளவுக்கு நாங்கள் மூடர்கள் அல்ல. எங்களின் விளையாட்டு தோழர் என்றாலும் நீங்கள்தான் எங்களின் நிரந்தர தலைவர். இந்த இரவு நேரத்தில் மனித சஞ்சாரமற்ற இந்த பாழடைந்த கோயிலில் நாம் எதற்காக நாடக மாந்தர்கள் போல் நடிக்க வேண்டும்? வானராயன் சொல்வது நியாயமே. நாம் உடனே ஊர் திரும்ப வேண்டும் இளவரசே. அட எஜமான விசுவாசிகளே, தலைவனுக்கு அடங்கிய உத்தம தொண்டர்களே, என்னடா இது, இப்படி காலை வாருகிறீர்கள்? ஒரு சில நாட்கள் பொறுத்து கொள்ளுங்களடா. பொதிகை மலை கோட்டைக்குள் சில அளவுகள் மட்டும் மீதம் இருக்கிறது. அதை முடித்து கொண்டு வந்து விடுகிறேன் என்றான் விஜயவல்லபன். அவன் பார்வை வீரத்தேவன் மீது படிந்தது. வீரத்தேவன் திடீரென கச்சி மாறிவிட்டவனாக, இளவரசே, இவர்கள் சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது. நாம் உடனே ஊர் திரும்ப வேண்டும். என்ன இருந்தாலும் நாம் ஆசானுக்கு கீழ் அடங்கியவர்கள் என்பதை நீங்கள் முற்றிலும் மறந்துவிடக் கூடாது.
குற்றாலமலைக்கு நாம் சுற்றுலா வருவதாகவே திட்டமிட்டு வந்தோம். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? பாண்டிய நாட்டின் பகைவனான பொரியமலை தலைவனை அடக்குவதே என் முதல் வேலை. எதிர்வரும் நாட்களில் இதற்கான திட்டங்கள் தீட்டப் போகிறேன். அதற்காக எப்படியாவது ஒரே ஒரு முறை கருநந்தனின் கோட்டைக்குள் சென்று பார்த்துவிட்டு வந்துவிடுகிறேன் என்றீர்கள். அதற்கேற்ப சந்தர்ப்பமும் அமைந்தது. உள்ளேயும் சென்றீர்கள். ஆனால் அந்த மகா முரடன் கருநந்தன் உங்களை சிறையில் தள்ளியிருக்கிறான். நீங்கள் தப்பித்தும் வந்தாயிற்று. மீண்டும் அங்கு போவது எதற்காக? இனி நாம் ஊர் திரும்புவதே நல்லது. ஆசானின் கோபத்திற்கு ஆளாவது நல்லதல்ல. புறப்படுங்கள் இளவரசே என்றான். விஜயவல்லபனால் அதற்கு மேல் தன் நண்பர்களை சமாளிக்க இயலவில்லை. அவன் கருநந்தனின் கோட்டைக்குள் நுழைய தீர்மானித்த போதும் சரி, இப்போது வெளியே வந்த பிறகும் சரி, என்னென்னவோ தகவல்களை நண்பர்களிடம் கூறினானே தவிர ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவன் அவர்களிடம் மூச்சு கூட விடவில்லை. அதுதான் பொதிகை மலை இளவரசி நந்தினி பற்றிய தகவல். இப்போது அதை சொல்லிவிடலாமா என்று ஒரு கணம் எண்ணினான். ஆனால் என்னவென்று சொல்வது? பொதிகை மலை இளவரசியை காதலிக்கிறோம் என்றா? அவளை பார்க்காமல் இருக்க முடியாது, பேசாமல் இருக்க முடியாது, அவளை பிரிந்து வர முடியாது என்றா? முதலில் இதெல்லாம் நிஜம்தானா? அவனுக்கே குழப்பமாக இருந்தது. அவனுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. அவனது மனநிலை பற்றி அவனாலேயே ஒரு தீர்மானத்திற்கு வர முடியாமல் இருந்தது. எதை சொன்னாலும் நண்பர்கள் அவனை அங்கே விட்டுவிட்டு ஊருக்கு திரும்புவார்கள் என்பதும் சாத்தியமில்லை. எனவே அவன் அப்போதே அவர்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டான். அன்று இரவே அப்போதே அவர்கள் புறப்பட்டார்கள். புறவிகள் நான்கும் சில நாட்கள் நன்கு ஓய்வு கிடைத்திருந்ததால் அன்றைய ராப்பயணத்தில் காற்றினும் கடுகி வெள்ளிலிருந்து புறப்பட்ட கனை போல சீறி பாய்ந்து விரைந்தன. பொழுது புலரும் போது அவர்கள் தென்கலந்தையை அடைந்திருந்தார்கள். எப்படியும் ஆசானிடம் நயந்து பேசி நண்பர்கள் தொந்தரவு தாளாமல் அவசரமாக திரும்பி விட்டதாகவும், மேலும் சில நாட்கள் சுற்றுலாவிற்கு அனுமதி தருமாறும் கூறி வேறு ஏதேனும் ஒரு இடத்திற்கு செல்வதாக கூறிவிட்டு உடனே பொதிகை மலைக்கு திரும்பி விடலாம் என்று எண்ணியிருந்தான் விஜயவல்லபன். ஆனால் அவன் சற்றும் எதிர்பாராதபடி ஆசான் மாறன்காரி அந்த அதிகாரம் தன்னிடம் இல்லை என்று ஒரே அடியாக கைவிரித்து விட்டார். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். இந்த பதிவை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.